வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு நாங்கள் சிம்பிளாக நல்ல டேஸ்டான மரக்கறி பிரியாணி தான் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் இது செய்கிறதுக்கு என்னென்ன சாமான்கள் தேவை, எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு செய்கிறதுக்கு நான் பாருங்கள் கொஞ்சம் சோயா மீட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற மரக்கறிகள் எது வேணும்னாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் நாங்கள் இதுக்கு சோயா மீட் சேர்த்து செய்தோம் என்று சொன்னால் கூட சின்ன பிள்ளைகள் இதை விரும்பி சாப்பிடுவினோம். சோயா மீட் பொதுவாக சின்ன பிள்ளைகள் கூட விரும்பி சாப்பிட்றது, அதால் சோயா மீட் எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு நல்ல கொதித்த தண்ணி எடுத்து ஊற்றி ஊற விட்டு கொள்ளுவோம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்கிடையில் இது ஊறுற நேரத்தில் நாங்கள் இந்த மரக்கறிகளை வெட்டி கொள்ளலாம். இப்போ இதுக்கு பாருங்கள் மரக்கறிகள் எடுத்துருக்கிறேன். நான் என்கிட்ட இருக்கிறதுகள் எடுத்துருக்கிறேன். முக்கியமாக நீங்கள் தக்காளி சேர்த்துக்கொள்ளுங்க, மற்றதுகள் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறதுகளை பொறுத்து சேர்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் இதன் அளவுகள் எல்லாம் நீங்கள் எந்தளவு செய்ய போகிறீங்கன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. நான் இதில் இருக்கிறது இவ்வளவும் பயன்படுத்த போகிறேன், இல்லை வெங்காயத்தாள் எல்லாம் கொஞ்சம் தான் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இப்போ இதில் பாருங்கள் இவ்வளோ மரக்கறிகள் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணால் லீக்ஸ் கூடி இதுகளோ இதோட சேர்த்துக்கொள்ளலாம், லீக்ஸ் சேர்த்துக்கொள்ளலாம், மற்றது கத்தரிக்காய் வேணால் கொஞ்சம் பொறிச்சு சேர்த்துக்கொள்ளலாம், உருளைக்கிழங்கு, இப்படி நீங்கள் விருப்பமானதுகளை சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் எடுத்துருக்கிற இதெல்லாத்தையும் கலையி போட்டு பாருங்கள் சின்ன சின்னனாக வெட்டிக்கொள்ள போகிறோம். நாங்கள் எப்பயும் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் போடக்குள்ளே சின்ன சின்னனாக வெட்டி சேர்த்துக்கொண்டோம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த வதங்குறதுக்கு கன நேரம் பிடியாது. மற்றது பார்க்கையும் வடிவாக இருக்கும். பாருங்கள் கரெக்டாக கொஞ்சம் நீட்டாக வெட்டிக்கொள்கிறேன். இப்படியே எல்லாத்தையும் ஓரளவு ஆக மொத்தமும் இல்லாமல் கொஞ்சம் சின்னனாக எல்லாத்தையும் வெட்டிக்கொள்ள போகிறேன். பாருங்கள் மிளகாயல் வெங்காயம் எல்லாம் வெட்டிக்கொள்கிறோம். வெங்காயம் நீங்கள் கொஞ்சம் கூட வேணும்டா கூட சேர்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை வெட்டக்க நல்ல மெல்லிசாக நீட்டாக வெட்டிக்கொள்ளுங்க, அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்படி மெல்லிசாக வெட்டியிருக்கிறேன். இப்போ எல்லாமே வெட்டி எடுத்துட்டேன். பாருங்கள் எல்லாமே மேலுமான அளவுக்கு மெல்லிசாக வெட்டி எடுத்துருக்கிறேன். இப்போ மரக்கறிகள் எல்லாம் வெட்டி எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் இந்த மரக்கறிகள் எல்லாம் வெட்டியாச்சது, தக்காளியெல்லாம் வெட்டிட்டோம். நாங்கள் இப்போ அரிசியை கழுவி கொள்ள போகிறோம். அரிசி பார்த்திங்கன்னு சொன்னால் நான் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். பாஸ்மதி அரிசி 2 கப் அரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை கழுவி போட்டு வளமையாக நீங்கள் அவிய விடுற மாதிரி நான் ரைஸ் குக்கரில் நான் அவிய விட்டு கொள்ள போகிறேன். அவிய விட்டுட்டு ஒரு 3/4 பதம் அவிஞ்சு வந்தோணும். முழுசாக அவிஞ்சிருக்கக்கூடாது. என்ன பிறகு நாங்கள் போடக்க சட்டியில் போடக்க எல்லாம் அந்த மசிய பாத்திரம் அதால் உடைய பார்க்கும். 3/4 பதம் அவிஞ்ச உடனே அதை நாங்கள் தண்ணியில் வடிவா வடிச்செடுத்து தண்ணியெல்லாம் வடித்து போட்டு வடிய விட்டு கொள்ளணும். இப்போ நான் இதை அவிய விட்டு கொள்ள போகிறேன். அதை அவியட்டும். அவிகிற டப்புன்னு கொஞ்சம் நேரத்தில் பாஸ்மதியின் வழியாக கொஞ்சம் நேரத்தில் அவிஞ்சிடும். அதை அவிகிற அந்த நேரத்தில் நாங்கள் இதுக்குரிய அந்த வாசத்துக்கு போடுற அந்த மசாலா கொண்டு அரைச்சி கொள்ள போகிறோம். பிரியாணிக்கு டேஸ்ட்டையும் அதோடய வாசத்தை நல்லொரு வாசத்தை கொடுக்கறது இதில் நாங்கள் சேர்க்குற இந்த மசாலா தான். பாருங்கோ இதில் எடுத்துருக்கோம் 1 மேசக்கரண்டி மல்லி, அதோட 1 சாதிக்காய் எடுத்துருக்கிறேன். இது நல்லொரு வாசத்தை கொடுக்கும். அதோட 1 சின்னத்துண்டு கருவா, மற்றது 5 ஏலக்காய், மிளகு, கராம்பு, இதெல்லாம் நீங்கள் எடுக்கிற அளவுகளுக்கு ஏற்ப நீங்கள் செய்கிற பிரியாணிக்கு ஏற்ப கொஞ்சம் கூட்டி கரைச்சி பயன்படுத்திக்கொள்ளுங்க. இதை வறுத்து போட்டு நல்லா பட்டாக அரைச்சி எடுத்துருக்குறேன். பாருங்க சாதுவாக வறுத்துட்டு நல்ல பட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இது உங்களுக்கு அரைச்செடுத்தோடனே தெரியும் அதோடய வாசம் நல்ல ஒரு வாசமாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் இதை சேர்த்துக்கொள்ளுங்க, சேர்த்திங்கன்ற தான் இது நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இப்போ இதுவும் அரைச்செடுத்துட்டோம், அரிசியும் அவிய வச்சுட்டோம். இதே நேரத்தில் இங்கால சட்டியை வச்சு அதுகளை வதக்கி கொள்ள போகிறோம். இப்போ இதில் நீங்கள் வதக்கிறதுக்கோ அரிசி அவியோ ஒன்றுக்கும் கன நேரம் பிடிக்காது. நீங்கள் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அரிசி அவிய வச்சுட்டு இதே நேரம் இதை இங்கே செய்து கொள்ளலாம். இப்போ இது வதக்கிறதுக்கு பாருங்கோ எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டுருக்குறேன். என்னென்று சொன்னால் இதில் முதல்ல அந்த எடுத்து வச்சுக்கிற வெங்காயத்தில் அரைவாசி வெங்காயத்தை கொஞ்சம் பொறிச்செடுத்து கொள்ள போகிறோம். அரைவாசி நான் முழுசுன்னு சேர்க்கையில் அரைவாசி எடுத்துருக்கிறேன். எடுத்து இதை நல்ல முருக பொறிச்செடுத்து கொள்ளணும். அதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டுருக்குறேன். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வார அளவுக்கு நல்ல முருக பொறிச்செடுத்து கொள்ளுங்க. மிச்ச அரைவாசி வெங்காயத்தை நாங்கள் பேந்து பிரியாணிக்கு அந்த வதக்கேக்க சேர்த்து கொள்ளலாம். இப்போ இதை கிடக்கிற கிளறி பொறிச்செடுத்துக்கொள்ளும். இதில் நீங்கள் வேணும்னு சொன்னால் கூட வெங்காயம் வேணும்னாலும் சேர்த்துக்கொள்ளுங்க. வெங்காயம் நாங்கள் கூட சேர்க்கைக்குள்ளே அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்க இப்போ இது நல்ல முருக வதங்கி வந்துட்டது. இப்படி ஒரு கலருக்கு நல்லா முருகை வதக்கி கொள்ளுங்க. இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காக நான் பாருங்கள் கொஞ்சம் கஜு சேர்த்துக்கொள்ள போகிறேன். இது உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்க, இல்லைன்னு சொன்னால் தேவையில்லை. இப்போ இந்த கஜுவையும் சேர்த்து ஒருக்கா இது கரை நேரம் கிளற தேவையில்லை, ஒருக்கா கிளறி விட்டுட்டு இப்போ இந்த வெங்காயம் கஜு எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலிருந்து வடிவாக வடிச்செடுத்து ஒரு பிளேட் ஒன்றுக்கு மாற்றிக்கொள்ள போகிறேன்.
பாருங்கள் இது நாங்கள் இப்படி சேர்த்து போட்டு இதை நாங்கள் பிறகு தான் சேர்த்து கொள்ள போகிறோம். இதை வடித்து வடிவாக எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்து கொள்ளுங்க. இப்போ நீங்கள் இதில் இருந்து எண்ணெயை வடித்து போட்டு சட்டியை மாற்ற தேவையில்லை. நாங்கள் இதை வடித்து எடுத்துட்டு இதே சட்டியில் தான் நாங்கள் மிச்ச இதுகளை எல்லாத்தையும் வதக்கி கொள்ள போகிறோம். நான் இந்த சட்டியிலே தான் பிரியாணி செய்ய போகிறேன். அதால் இதிலேயே எல்லாத்தையும் அப்படியே வதக்கி கொள்கிறேன். பிரியாணி செய்ய இப்படி கொஞ்சம் அடி பிடிக்காத கொஞ்சம் நல்ல பாரமான சட்டியாக எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் எல்லாத்தையும் படித்து எடுத்தாச்சு. இப்போ இது பிரிம்பாக இருக்கட்டும். இப்போ இதுக்குள்ளே பாருங்கள் எனக்கு ஏற்கனவே இருக்கிற எண்ணெய் காணும். அப்படி எண்ணெய் காணான்னு சொன்னால் இந்த நேரம் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதில் நான் ஏற்கனவே உங்களுக்கு பாருங்கள் ஊற விட்டுருந்தேன்னு சொன்னான் காட்டினான் சோயாமீட். இதை வடிவா தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துருக்கிறேன். சோயாமீட் கொஞ்சம் பெரிய சோயாமீட் எடுத்துருக்குறேன். பெரிய சோயாமீட்டில் ஒரு கசை இது பாருங்கோ இன்னும் நல்லாயிருக்கும். சின்ன சோயாமீட்டை விட இப்படி பெருசாக சேர்க்க அது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும், அதோட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை எண்ணெயில் போட்டு இதை கொஞ்சம் வதக்கி கொள்ளுவோம். இந்த வெளிப்பக்கங்கள் கொஞ்சம் பெருசாக அதுவாக கலர் மாறி வார அளவுக்கு இடக்கிட கிளறி வதக்கி கொள்ளுங்க. எண்ணெயில் பொரிச்செல்லாம் எடுக்க தேவையில்லை. பாருங்கோ இப்படி கொஞ்சம் அந்த இப்போ தட்டி பார்க்கையும் தெரியும் சாதுவாக கலகலன்ற மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் இந்த வச்சு வைக்கிற வெங்காயத்தை மிச்ச வெங்காயத்தை சேர்த்து கொள்கிறேன். இதையும் சேர்த்து கிளறி விட்டு கொள்வோம். இப்போ நாங்கள் இதில் சேர்க்கிற மரக்கறிகள் எல்லாம் நல்ல மெல்லிசாக வெட்டி இருக்கிறோம். அதனால் நாங்கள் வதக்கிறதுக்கும் நிறைய நேரம் செல்லாது, அவிக்கிறதுக்கு நிறைய நேரம் செல்லாது. அதால் டப்புண்டு போட்டு இனி கொஞ்சம் நேரத்துலேயே சே இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். உப்பு ஏற்கனவே சோறு அவிய விடக்கையும் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன் நான். அதால் தேவைக்கேற்ப பார்த்து உப்பை சேர்த்துக்கொள்ளுங்க. பிறகும் நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். உப்பை கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த வெங்காயம் சேர்ந்து சாதுவாக வதங்கி வர அளவுக்கு வதங்கி கொள்ளுவோம். இந்த இதில் போட்ட வெங்காயம் எல்லாம் நிறைய முருகை எல்லாம் வதங்க தேவையில்லை. இப்போ பாருங்கள் ரெண்டு பிரியாணியில் சேர்த்துருக்குறேன். இப்போ சோயா மீட்டும் நல்லா வதங்கி வந்துட்டு வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டுது. இந்த நேரத்தில் வெட்டி வச்சிருக்கிற கறிமிளகா அதோட பீன்ஸ் இதோட அந்த வெட்டி வச்சிருக்கிற கேரட் இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளணும். எல்லாமே நல்ல மெல்லிசாக இருக்குது. ஒரே இதாக டப்புண்டு வதங்க போதும். அதால் எல்லாத்தையும் சேர்த்து ஒருக்க வடிவாக கொஞ்சம் நேரம் கிளறி விட்டு கொள்ளுவோம். உங்களுக்கு இது வதக்கிட்டு இருக்காக என்ன காணான்னு சொன்னால் கொஞ்சம் எண்ணெயை விட்டு கொள்ளுங்க. பார்த்து என்ன இது அடிப்பிடிக்காது, கொஞ்சம் நேரத்தில் வதங்கிடும். என்ன நாங்கள் பிறகு தக்காளி எல்லாம் சேர்க்க போகிறோம். அதால் கொஞ்சம் நேரத்தில் அந்த தக்காளி எல்லாம் சேர்த்தோடனே நல்லா வதங்கி வந்துடும். இதை இப்போ சாதுவாக எல்லாம் சேர்த்து போட்டு கொஞ்சம் நேரம் இப்படி விட்டுக்கொள்கிறோம். இப்போ பாருங்க எல்லாம் வதங்கி வந்துட்டது. இப்போ இந்த நேரத்தில் அந்த ஏற்கனவே எடுத்து வச்ச உள்ளி இஞ்சியை பேஸ்ட்டை அடித்து வச்சுருந்தேன்னா அதில் இருந்து ஒரு கரண்டி சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இந்த இஞ்சின்ற உள்ளின்ற பச்சைத்தன்மை போகிற அளவுக்கு வதக்கி கொள்ளணும். இப்போ நீங்கள் பிரியாணிக்கு இஞ்சி உள்ளி பேஸ்ட் கட்டாயம் சேர்த்துக்கொள்ளுங்க. ரெண்டையும் சேர்த்து ஒன்றா அடித்து போட்டு அதில் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து பாருங்க எல்லாம் நல்லா வதங்கி இருக்குது. எல்லாம் வதக்கி எடுத்துகிட்டு மெனி நாங்கள் இதுக்குள்ளே தக்காளியை சேர்த்துக்கொள்ளலாம். தக்காளி நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க தக்காளியை சேர்த்துட்டோம். தக்காளியை சேர்த்து நிறைய நீங்கள் அந்த மசிகிற மாதிரியெல்லாம் வதங்க விட தேவையில்லை. இதோடைய பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் உங்களை தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. இதோட குட மிளகாய் வேணுமென்றாலும் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக வெட்டிட்டு சேர்த்திங்கன்னு சொன்னால் பார்க்க கொஞ்சம் வடிவாக இருக்கும். இப்போ இதுக்குள்ளே நாங்கள் தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கொள்ளலாம். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறோம். இது அதால் பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க உப்பை. இதுக்கு உப்பு எல்லாம் நல்ல அளவாக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பையும் சேர்த்துட்டோம். இதே நேரம் இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் இதோடு அரைச்சி வச்சுக்கிற அந்த மசாலா தூள்லையும் ஒரு ஒன்றரை கிராண்டி அளவு சேர்த்துக்கொள்ள போகிறேன். நீங்கள் செய்கிற அளவுகளுக்கு ஏற்ப இந்த மசாலா தூளை பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த மசாலா அரைக்காக மிளகு சேர்த்துருக்குறோம். இன்றைக்கி மிளகாயும் சேர்த்துருக்குறோம். அதால் நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்து மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கிறாண்டி அளவு தான் சேர்த்துருக்குறேன்.
இப்போ இதையும் சேர்த்துட்டு இதை எல்லாம் சேர்ந்து ஒருக்கா கலக்கி விட்டுக்கொள்ளுவோம். இந்த தூள் எல்லாத்தோடையும் சேர்ந்து வார அளவுக்கு கலக்கி விட்டுக்கொள்ளுவோம். இப்போ பாருங்க, இதெல்லாம் சேர்த்து கலக்கி விட்டுட்டோம். இப்போ இந்த நேரத்தில் ஒரு கரண்டி தயிர் சேர்த்து கொள்ள போகிறேன். தயிர் நீங்கள் சேர்க்க புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதுக்குள்ளே தயிரை சேர்த்துக்கொள்கிறோம். பாருங்க, ஒரு கரண்டி தயிர் சேர்த்துக்கொள்கிறோம். ஒரு கரண்டி தயிர் காணும், வேண்டாம் கொஞ்சமாக தான் செய்கிறோம், அதால் ஒரு கரண்டி தயிர் காணும். இப்போ இதையும் சேர்த்து எல்லாம் செய்கிற அளவுக்கு கலந்து விட்டுக்கொள்ளுவோம். இப்போ இதுக்கு தேவையான எல்லாம் சேர்த்து வடிவாக கலந்து விட்டுட்டோம். இப்போ இதில் இருக்கிற மரக்கறிகள் எல்லாம் பாருங்கோ, ஏற்கனவே அவிஞ்சிருக்குது. அதால் இனி நிறைய நேரம் அவிய விடக்கூடாது. அதால் தண்ணி நிறைய சேர்க்காத, இங்கே ஒரு 2 கப் அளவெடுக்கிற கப்பால் 2 கப் தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். 2 கப் அரிசி எடுத்துருந்தேன், அதை மாதிரி இப்போ 2 கப் தண்ணியை சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சு மூடியை போட்டு கொதிக்க விட்டு கொள்ள போகிறோம். கொதித்து வத்தி விரட்டும், ஆக பிரட்டலாக விரக்கூடாது, நல்ல தண்ணி தன்மையாயும் இருக்கக்கூடாது. ஓரளவு வத்தி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு தடிப்பத்தன்மைக்கு விரட்டும், அந்த அளவுக்கு கொதிக்க விட்டு கொள்ளுவோம். இப்போ பாருங்கோ, மூடியை போட்டு கொதிக்க விட்டுடுறோம். இந்த நேரத்தில் உப்பையும் பார்த்து கொள்ளுங்கோ. இப்போ கொதித்து வந்துட்டது பாருங்கள், தண்ணி தன்மையாயும் இல்லை, ஆக சட்டியோட ஒட்டு படுற மாதிரி பிரட்டலாயும் விரையில் ஒரு கரண்டி அலர்த்து பார்க்க தெரியும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, இப்படி இருக்க இதுக்கான இந்த கறி ரெடி ஆயிட்டுது. இந்த நேரம் நீங்கள் அடுப்பை நிப்பாட்டாதீங்கோ. இப்படி இருக்கீங்க, நாங்கள் அரைவாசி கறி எடுத்து ஒரு டிஷ் ஒன்றுக்கு மாற்றி கொள்ள போகிறோம். இப்போ இந்த நேரம் அடுப்பை குறைச்சி விட்டு கொள்ளுங்கோ. அடுப்பை நிப்பாட்ட தேவையில்லை, நாங்கள் அரிசி போடக்க அடுப்பை நிப்பாட்டக்கூடாது. அடுப்பை குறைச்சி விட்டுட்டு தான் நாங்கள் இதுக்கு போட்டுக்கொள்ள போகிறோம். இந்த கறி யாராகவும் விடக்கூடாது. உடனேயே நீங்கள், இப்போ நான் அரிசியையும் படித்து வச்சுருக்கிறேன், இப்போ இதில் இருந்து கொஞ்சம் கறியை ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றி கொள்ளுவோம். பாருங்கள் நல்ல பிரட்டத்தன்மையாக ஓரளவுக்கு வந்திருக்குது. இப்போ இதை மாற்றி எடுத்துட்டு கொஞ்சத்தை இந்த சட்டியிலேயே விட்டுக்கொள்ள போகிறோம். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் எடுத்துட்டோம், மிச்சம் இதில் இருக்கட்டும். இதை இப்படி வடிவாக பரவலாக சட்டியில் விட்டுட்டு இப்போ இதுக்க பாருங்கள், அந்த ஏற்கனவே வடித்து வச்சுக்கிற அரிசி, அரிசி நல்லா பொழு பொழுண்டு கொஞ்சமாக அவியவும் இல்லை, ஒரு 3/4 பதத்துக்கு அவிஞ்சிருக்குது. இப்படி சோறு அவிஞ்சிருக்கிறதா பார்த்து இறக்கி கொள்ளுங்கோ. இப்போ இதை இந்த கறிக்கு மேலே போட்டுக்கொள்கிறோம். இப்படி ஒரு படைக்கு நாங்கள் இதை போட்டுட்டு இதுக்கு மேலே திருப்பி கறியை போட்டு அதுக்கு மேலே அந்த பொறிச்சு வச்சுக்கிற வெங்காயம் கஜு எல்லாம் பொறிச்சு வச்சுக்கிறோம்ல, அதை போட்டுக்கொள்ள போகிறோம். ஏன் நாங்கள் கொண்டா போடாமல் இப்படி போடுறோம் சொன்னால், இப்படி நீங்கள் போட்டுட்டு அந்த கறியை எடுத்து கிளறி பாருங்கோ. கிளறைக்குள்ள நல்ல ஒரு 2 கலரில் சேர்ந்த மாதிரி இருக்கும், பார்க்க வடிவாக இருக்கும், பார்க்கவும் வடிவாக இருக்கும், மற்றது கொஞ்சம் கூடி அடி பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் முக்கியமாக இது சோறெல்லாம் போடைக்கு அடுப்பை நல்ல குறைய வச்சு கொள்ளும். இதுக்கு மேலே அந்த வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தால் வெங்காயம் மற்றது கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கொள்கிறோம். இப்படியே 2-3 தரம் உங்கள்கிட்ட அளவுக்கு ஏற்ப பார்த்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படி போட்டு இப்படி நல்லா போட்டு பரவலாக விட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் இப்படி ஒரு பிரியாணி செய்து உங்களை வீட்டில் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கள், கூட விரும்பி சாப்பிடுவீனம். இதை மரக்கறி சாப்பிடாத பிள்ளைகள் எல்லாம் இதில் நாங்கள் அந்த மரக்கறிகளும் இதோட சேர்த்து செய்யக நல்லாயிருக்கும். எல்லோரும் கூட விரும்பி சாப்பிடுவீனம். பெரியாக்கள்லேருந்து சின்னாக்கள் எல்லாருக்கும் இந்த பிரியாணி பிடிக்கும். நீங்களும் ஒருக்கா செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே சோறெல்லாம் போட்டுட்டோம். இருக்கிற மிச்ச கறிகளையும் இதுக்கு மேலே போட்டுட்டு இதுக்கு மேலே இருக்கிற மிச்ச எல்லா வெங்காயம், இந்த பொறிச்சு வச்சுக்கிற வெங்காயம் முக்கியமாக, அந்த பொறிச்சு சேர்த்துக்கொள்ளுங்க. அப்படி சேர்க்க அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். அதெல்லாம் சேர்த்து வடிவாக பரவலாக விட்டுக்கொள்ள போகிறோம். இது செய்கிறதும் சுகம். இப்படி நீங்கள் பிரியாணி ஒன்று செய்து இதுக்கு நல்லொரு தை சம்பல் ஒன்று வச்சிங்கன்னு சொன்னால், தைச்சம்பல் வச்சிங்கன்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வேறு கறிகள் எல்லாம் தேவையில்லை. எந்த நாளும் நாங்கள் மரக்கறி 2-3 வைக்கிறதை விட இடக்கிட இப்படி கொஞ்சம் வித்தியாசமாயும் செய்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் போடுற மேலே போட்டுட்டு இதை நாங்கள் உடனே கிளறக்கூடாது. இதெல்லாம் போட்டுட்டு நல்ல இறுக்கமாக மூடியை மூடி அடுப்பை, முக்கியமாக அடுப்பு தான் நீங்கள் குறைச்சி விடணும். குறைச்சி விட்டு ஒரு 15-20 நிமிஷம் உண்டாலும் மூடியை போட்டு அடுப்பை குறைச்சி விட்டு அப்படியே விட்டுக்கொள்ளுங்க. அப்படி விட்டுட்டு தான் நீங்கள் திறந்து கொள்ளணும். உடனே திறந்தீங்கன்னு சொன்னால் நல்லா இராது. இந்த
இதில் போட்டு அந்த கறி எல்லாம் இந்த சோறோட ஊறணும். இப்போ நான் இதை மூடியை போட்டு ஒரு 15-20 நிமிஷம் விட்டு கொள்ள போகிறேன். நல்ல இப்படி கொஞ்சம் அகலமான பாரமான பாத்திரம் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு செய்கிறதுக்கும் சுகமாக இருக்கும். இதில் அடிப்பிடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. கொஞ்சம் கூடி சோறு சட்டியோடு ஒட்டும் படாது, அடிப்பிடிக்கவும் மாட்டுது. இப்போ இதை மூடியை போட்டு விட்டுருக்கிறேன். இப்போ நான் இதை திறந்து பார்க்க போகிறேன். பாருங்க, ஒரு 20 நிமிஷம் விட்டுருந்த நான் திறந்து பார்க்க தெரியும் இந்த கறியெல்லாம் இதோட ஊறி இருக்குது. ஆனால் நீங்கள் திறந்த உடனே கிளறாதேங்க. இப்போ அடுப்பை நிப்பாட்டிட்டு இந்த சட்டியை இப்படியே இறக்கி திருப்பி ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு கிளறி பாருங்க. உடனே நீங்கள் இதை கிளறி பிளேட்டில் போடுறதை விட ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு கிளறி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சோறு எல்லாம் நல்ல பூ மாதிரி இருக்கும். மற்றதோடு அந்த கறி நல்ல அதோட நல்ல இறங்கி சோறோடு இறங்கி இருக்கும். மற்றது திறக்கக்கே உங்களுக்கு அதோட வாச வித்தியாசம் தெரியும், அப்படி வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், விட்டுட்டு இப்போ திறந்து பார்க்குறேன், வாசம் சூப்பராக இருக்குது. இப்போ கிளறி பாருங்க, சோறு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இவ்வளோ பொழு பொழுண்டு சட்டியிலையும் அடிப்பிடிக்காமல் சூப்பராக இருக்குது. ஓகே, நீங்களும் இப்படி ஒரு பிரியாணி ஒன்று செய்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்து என்ன மாதிரி இருந்தன்னு சொல்லி கீழே கமெண்டில் சொல்லுங்க. இனி வேறொரு செய்முறையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.